ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானது தான். ஆனால் இந்த ஒரு செகண்ட் என்னென்ன நடக்கணும்னு நான் வந்து யோசிச்சுமா டைம்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இந்த ஒரு செகண்ட் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ சர்ச் பண்ணி பார்த்தப்பறம் தான் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன், ஒரு செகண்டில் எவ்வளோ விஷயம் நடக்குதா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இந்த ஒரு செகண்டில் வந்து அதாவது இன்டர்நெட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற டைமில் எவ்வளவோ பேர் வந்து அது வந்து அந்த ஆப் அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ரொம்ப ரீச் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுப்போம். அதாவது இப்போ ஃபேஸ்புக் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து ஃபர்தராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம், ஏதாச்சும் நியூஸ் ஃபீடை பார்க்க பண்ணுவோம், ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இதெல்லாம் இது வந்து ஒரு பொழுதுபோக்காக ஃபேஸ்புக்கு நமக்கு இருக்குது. ஆனால் ஒரு செகண்டில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஏதாவது சம்திங் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து ஃபேஸ்புக்கை வந்து லாகின் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ 1 செகண்ட், 2 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் பற்றி பேசினாலே டக்கு நம்ம ட்விட்டரை பற்றி பேசியாகணும். கிட்டத்தட்ட 5,500 பேர் வந்து ஒரு செகண்டில் ட்வீட் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து எது சம்மந்தமான எது ஸ்டம்திங் வந்து அவங்க வந்து ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ட்விட்டர் நான் சொல்ல போகிற எல்லா வேல்யூ வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இந்த வேல்யூ தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது சில இந்த வேல்யூஸ் வந்து கிட்டத்தட்ட 5,500 அப்படிங்கிறது 7,000 ஆகலாம், 8,000 ஆகலாம், அப்புறம் வந்து கம்மியாகலாம், ஒரு 4,000 கூட சம்திங் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இந்த வேல்யூ அப்படி நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ இதை சொல்ல போகிற ஃபர்தர் எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது வந்து ஏறலாம் இறங்கலாம். அதாவது ட்விட்டரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5,500 பேர் வந்து ஒரு செகண்டில் வந்து ட்வீட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த மூவிஸோட அப்டேட்ஸ், அதாவது ட்ரெய்லர் ஆகட்டும், டீசர் அப்டேட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு செகண்டில் வந்து 10,000 கூட ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா கூகுள். கூகுளில் வந்து ஒரு சர்ச் இன்ஜின், இந்த இதில் வந்து நம்ம என்ன தேவைனா சர்ச் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது கூகுள் வந்து மறைமுகமாக எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஜிமெயில் இருந்தால் தான் ஃபர்தராக எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியும். எல்லாத்தையுமே கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ கூகுள் வந்து மறைமுகமாக வந்து இந்த இன்டர்நெட் வேர்ல்டே வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்ச் இன்ஜினில் எல்லாத்தையும் எந்த விஷயத்தை பற்றி உலகம் மூலம் முடுக்கல எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு செகண்டில் வந்து 68,000 வந்து பேரை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது என்ன, இந்த வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேர் நினச்சிருப்பீங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வேல்யூ சர்ப்ரைஸுக்காக வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொல்ல போகிற ஃபர்தர் எல்லாத்துலேயுமே சரி கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 372 பேர் தான் போன் வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. இது வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சில பேர் வந்து சில பேர் ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ தான். ஸோ இது வந்து கம்மியாக இருக்கிறது தான் இந்த சொசைட்டிக்கு நல்லது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 372 பேர் வந்து போன் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஃபிஃப்த்து என்னென்னா, அதை வந்து யூடியூப். யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட 75,000 பேர் வந்து யூடியூப் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து வியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 75,000 என்னோடய வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருந்தீங்கன்னா அந்த 75,000 நீங்களும் ஒரு ஆள். அதாவது இதனால தான் வந்து யூடியூப் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் வந்து 75,000 பேர் அப்படிங்கிற ரொம்ப மிகப்பெரிய நம்பர். ஸோ இதனால தான் வந்து நிறைய ஆட்ஸ் வருது. ஸோ யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சிக்ஸ்த்து என்னென்னா, நான் கூட அவ்வளோ வந்து இமெயில்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதை நினைக்கிறேன். ஃபர்தராக எனக்கு தெரிஞ்சு யாருமே அதிகமாக இமெயில் வந்து யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேர்ல்டு வைடில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.4 மில்லியன், அதாவது 30,00,000 பேர் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து இமெயில் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நான் சொல்ல போகிற எல்லா வேல்யூஸும் கம்பேர் பண்ணது இது வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ. அதாவது ஒரு செகண்டுக்கு 3.4 மில்லியன், அது வந்து வேறு லெவல், அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ மக்கள் வந்து ஒரு செகண்டில் வந்து இமெயில் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செவன்த்து என்னென்னா, இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் வந்து கிட்டத்தட்ட 721 பேர் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எயித்து என்னென்னா, நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக மணி சென்று செலவழிக்கப்படுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அமேசானில் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறது, ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர், இப்படி வந்து இன்டர்நெட்டில் அதிகமாக மணி சென்று செலவாகிட்டே இருக்குது. ஸோ இந்தியன் ரூபியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 செகண்டுக்கு 1,08,000, இந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட்டில்
ஒரு செகண்டுக்கு வந்து மணி வந்து செலவழிக்கப்பட்டுதான். 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இந்த மணியோட அளவு வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு செகண்டுக்கு 1,08,000 மதிப்புள்ள பணம் வந்து இன்டர்நெட்டில் செலவழிக்கப்படுதான். நைன்த் என்னென்னா, நாம் வந்து ஃபேஸ்புக் பற்றி பார்த்துட்டோம், ட்விட்டரை பற்றி பார்த்துட்டோம், இன்ஸ்டாகிராம் பற்றி பார்த்துட்டோம், கடைசியாக வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து ஃபர்தராக எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்க தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 740,000 மெசேஜ் வந்து சென்ட் பண்ணப்படுதான். ஸோ ஒரு செகண்டுக்கு பார்த்துட்டே இருந்தால் 740,000 மெசேஜ் வந்து சென்ட் பண்ணப்படுதா. ஃபர்தராக பார்த்தோம்னா அந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இது வந்து ஆட்ஸ் அதிகமாக ஆட்ஸே வரதில்லை. ஸோ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஸோ வந்து எந்த மெசேஜும் வந்து எல்லாம் ஃப்ரீ அனுப்பப்படுது. ஸோ இது ஃபர்தராக பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வாட்ஸ்அப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு செகண்ட் அப்படிங்கிறது மனுஷங்களை பொறுத்தவரை ஒரு கம்மியான வேல்யூ தான், ஆனால் ஒரு செகண்டில் எவ்வளோ விஷயம் நடக்கும் தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் சுருக்கு போடுறது வந்து பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு, மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வராது. ஸோ போனது அதாவது காலம் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும், மறுபடியும் நம்மக்கிட்ட வராது. ஸோ ஒரு செகண்ட் எனக்கு ரொம்ப வேல்யூவான விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்பயும் சொல்ல போகிறது தான். அன்டில் தென், நான் உங்கள் சயின்டிஸ்ட் சுந்தர். தேங்க்யூ.